கொரோனா மூன்றாவது அலை ஏற்படாமல் தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியிருக்கிறார். நீட் தேர்வை நடத்தும் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்திருக்கிறார். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, ஒடிசா, மகாராஷ்டிரா, கேரளா ஆகிய 6 மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். காணொலி மூலமாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தங்களுடைய மாநிலங்களில் மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்த 6 மாநிலங்களில் மட்டும் 80% கொரோனா பாதிப்புகளும் 84% உயிரிழப்புகளும் ஏற்படுவதாக குறிப்பிட்டார். கொரோனா பரவல் குறைந்திருக்கக்கூடிய போதிலும் சில மாநிலங்களில் கொரோனா எண்ணிக்கை அதிகரிப்பது கவலையளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக கேரளா மற்றும் மகாராஷ்டிராவில் பரவல் எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலையளிப்பதாகவும் நரேந்திர மோடி தெரிவித்தார். இரண்டாவது அலைக்கு முன்னதாக ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் இதே நிலை இருந்ததால் மூன்றாவது அலை ஏற்படாமல் தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கொரோனா பரவல் எண்ணிக்கை நீண்ட காலத்திற்கு அதிகரித்து இருந்தால் கொரோனா உருமாற்றம் பெறவும் புதிய வகை வைரசுகள் உருவாகவும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். எனவே பரிசோதனை, கண்காணிப்பு, சிகிச்சை மற்றும் தடுப்பூசி போடுவது ஆகியவற்றில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். குழந்தைகளுக்கு கொரோனா தொற்று பரவாமல் இருக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கொரோனா பரவல் முடிந்து விடவில்லை என்றும் ஊரடங்கு தளர்வுக்கு பிந்தைய நிலவரங்கள் மிகவும் கவலை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மக்கள் கூடுவதை தடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். முன்னதாக இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தடுப்பூசிகளை வீணடிப்பதை தமிழக அரசு முழுமையாக தவிர்த்திருப்பதாகவும் தெரிவித்தார். எனினும் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டுக்கு குறைவான தடுப்பூசியை விநியோகிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே சிறப்பு ஒதுக்கீடாக 1 கோடி தடுப்பூசி வழங்க வேண்டுமென்ற கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கூடுதல் அரிசியை மத்திய அரசு வழங்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா தொடர்பான அனைத்து பொருட்களுக்கும் சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்களிக்க வேண்டும். பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டிருக்கக்கூடிய தற்போதைய சூழ்நிலையில் நீட் போன்ற தேசிய அளவிலான தேர்வுகளை நடத்துவது தொற்று பரவலுக்கு வழிவகுக்கும் என்பதால் இந்த முடிவை பிரதமர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார்.